வணக்கம் தினமலர் யூஎஸ். நீங்கள் நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ப்ளூ பீட்டல் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சு இந்த படத்து மேலே போனேன். இந்த படத்தோடைய டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மேன்வில். இந்த படத்தோடைய கதையை பற்றி சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிசி காமிக்ஸில் நிறைய சூப்பர் ஹீரோஸை தொடர்ந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டு வரும். அப்படி இருக்கும்போது இந்த ப்ளூ பீட்டல் அப்படின்றவர் நம்மளை ரொம்ப ரெஃப்ரெஷிங் ஆகுவார், ரொம்ப புதுசாகுவார் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இந்த படத்துக்குள்ளே போனோம். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ரொம்ப ஒரு மாதிரி பாவப்பட்ட ஒரு ஜீவராசியாக இருக்குது நம்மளுடைய ஹீரோ. அவர் வந்து வேலை தேடிட்டு இருக்காரு. அந்த ஒரு சமயத்தில் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஹீரோயின் பயங்கரமான ஒரு டெக்னாலஜியை கொண்டு ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு பல வருஷ காலமாக ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஆனால் இன்னும் அது ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. பட் அந்த டெக்னாலஜியோட கோடை வச்சு இவங்க புது ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. வில்லி டீம் அதே கம்பெனியில் தான் அவங்களும் இருக்கான். அவன் தான் ஹெட்டாக இருக்காங்க. இவங்க ஒன் ஆஃப் த ஒரு மெம்பராக இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மெயினான ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டி, அது வந்து ஒரு வண்டு மாதிரி இருக்குது. அந்த வண்டை வந்து பார்சல் பண்ணி நம்ம ஹீரோக்கு அனுப்பிடுறாங்க. ஹீரோ தெரியாமல் ஓப்பன் பண்ணிடுறாரு. அந்த வண்டுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறமா சூப்பர் ஹீரோவாக மாறி நம்ம உலகத்தை எப்படி காப்பாற்றுறது தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவரே அவர் எப்படி காப்பாற்றுகிறார் அப்படின்றத இந்த படத்தை கதையா இருக்கு. இங்க தான் இந்த படத்தோட ஒரு பெரிய அடியா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். டிசியிலேருந்து ஒரு புது சூப்பர் ஹீரோ கொண்டு வராங்க அப்படின்றபோது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ்குள்ளே இருக்குது. எப்படி நம்முடைய மார்வலில் ஒரு ஒரு புது ஹீரோஸை கொண்டு வரும்போதும் கண்டிப்பாக அந்த ஸ்டோரி லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்டு வந்து அவங்கள ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு இடத்துல டுவர்ட்ஸ் த எண்டில் நம்மளை நம்ப வைப்பாங்க. அதை பெரிய அளவில் டிசி இந்த ப்ளூ பீட்டலில் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தோணுது. ஏன்னா இந்த கேரக்டரைசேஷன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப காமிக்கலான, ரொம்ப காமெடியான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு டோனில் அவருடைய அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கேரக்டரை ரொம்ப டீட்டெயிலாக இவங்க வந்து போலியோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் ப்ளூ பீட்டலாக உள்ளே வரார் அப்படின்றபோது ஒரு கதை அம்சமாக அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஆஃபில் அவர் கொஞ்சம் திணறாரு. அவர் இந்த சூப்பர் ஹீரோ மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல, பட் எல்லாமே புரியுது. பட் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஆஃபில் ஒரு சூப்பர் ஹீரோவாக நம்மளை நம்ப வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரீசென்ட் டைம்ஸில் மாவீரன் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் ரொம்ப பயந்தாங்குழியாக இருப்பார். பட் டுவர்ட்ஸ் த எண்டில் அவர் நம்ப வைப்பாங்க. அவர் ஹீரோ ஆகிட்டார், அவர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு மனுஷனாக வந்து நிற்கிறாருன்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு சூப்பர் ஹீரோக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெகுலர் இருக்க வேணான்ற ஐடியாலஜி ஓகே, பட் ஆடியன்ஸ் அது கன்வின்ஸ் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கன்வின்ஸே பண்ணல. ஏன்னா எண்டு வரைக்குமே அவர் சூப்பர் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு, சூப்பர் ஹீரோ ஆக மாட்டேன். மிக முக்கியமாக அவருடைய ஃபேமிலிக்குள்ளே ஒரு நாலஞ்சு மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த நாலஞ்சு மெம்பர்ஸோடைய எல்லாருடைய அல்ட்ராசிட்டியும் ரொம்ப சூப்பராக, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது மிக முக்கியமாக அந்த பாட்டி கேரக்டர், நான் மாமா கேரக்டர், அதை தாண்டி தமிழ் டப்பிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு விக்ரம் படத்தை ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு கதையம்சத்தில் உள்ள ஒரு படம் தான் இந்த ப்ளூ பீட்டல் அப்படின்ற ஒரு ஃபீல் தந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அந்த ரைட்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டான ஆப்டான ஒரு இடத்துல உட்காருந்துருக்கீங்களா, சேம் டு சேமாக இருந்துட்டு அந்த மாதிரியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது லோகேஷ் வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வைடரான ஒரு பார்வையில் அவருடைய படங்களை அணுகிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஹாலிவுட் படத்தை பார்க்கும்போது என்னப்பா நீங்கள் இவ்வளோ டவுனாக வந்துட்டீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மிக முக்கியமாக அந்த ஹீரோவும் நம்மளும் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எமோஷனல் பாயிண்ட் தான். இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு எமோஷனல் பாயிண்ட் வருது. இது வந்து ஸ்பாயிலராக இருக்கலாம். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்து போயிடறாரு. அப்படி இருக்கும்போது நாம் அதை ஃபீல் பண்ணணும்ல, பட் நமக்கு அந்த ஃபீலிங்கே அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் அவங்க அப்பா ஒரு இடத்துல காட்டுறாங்க, எப்படி பிளாக் பேந்தரில் வந்து மறுபடியும் அவங்க அப்பாவை வந்து மீட் பண்ணுவாரோ அந்த சீன் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும், பயங்கர மேஜிக்கலாக இருக்கும். நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பழைய பிளாக் பேந்தரை மறுபடியும் இந்த புது பிளாக் பேந்தரை மீட் பண்ணுற அந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவங்க அண்ணா தங்கச்சிக்கான அந்த ஒரு எமோஷனை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான சீக்வன்ஸை பெரிய அளவில் இந்த ப்ளூ பீட்டலில் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இன்னொன்று என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டிசியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுடைய கிராஃபிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு படங்களாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்த்தபொழுது என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி ப்ளூ பீட்டலில் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு இருந்துச்சு. இதை தாண்டி இந்த மாதிரி டிசி மார்வல் படங்கள்லாம் வந்து கடைசி வரைக்கும் ஏன் பார்க்கணுன்னா, அந்த படத்தோடைய அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் அண்ட் என் கிரெடிட்ஸ் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம், ஒரு பெரிய அளவில் ஒரு திருப்தியை நமக்கு தரும். என்னதான் படம் நல்லா இல்லைனாலும் இந்த ஒரு ரெண்டு சீனுக்காக நம்ம போய் படத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தரும். ஆனால் இந்த போஸ்ட் கிரெடிட்டும் சரி என் கிரெடிட்டும் சரி அந்தளவுக்கு கூட இல்லை. அதை தாண்டி என் கிரெடிட், ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. என் கிரெடிட்டு என் கிரெடிட்டில் ஒன்று காட்டினாங்க, இந்த படத்தில் அவர் சூப்பர் ஹீரோ வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர் சூப்பர் ஹீரோ, அவர் பண்ணுறது எல்லாமே தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு கார்ட்டூனாக நடந்திருக்கு. அந்த கார்ட்டூனை மறுபடியும் காமிச்சு முடித்தாங்க. எனக்குலாம் வெறி ஆகிட்டேன், ஏன்னா இதேடா படம் ஃபுல்லாக பண்ணி வச்சுருந்தீங்க, மட்டும் என் கிரெடிட்ஸ்ன்னு வெயிட் பண்ணி கடைசிலையும் இதே காட்டுறீங்களாடா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டாங்க.
இதுதான் இந்த ப்ளூ பீட்டில் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய கான்வர்சேஷன் நடக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கணும். நம்மளை வந்து பார்க்குற ஆடியன்ஸை வந்து அவங்க லவ் பண்ணும்போது நம்மளும் லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலுக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் இந்த ப்ளூ பீட்டில் அதையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா டுவர்ட்ஸ் எண்டில் கண்டிப்பாக இங்கிலீஷ் படம் அப்படின்னாலும் ஒரு லிப்லாக் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சீக்வன்ஸை ட்ரீட் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மைனஸோட கொஞ்சோண்டு ப்ளஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோடைய ஹியூமர், அந்த ஹீரோவுடைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ரொம்ப ட்ரிப்பியாக இருந்தாலும் அவங்கள எடுக்கிறோடைய முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியாக ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. அந்த ஒரு ஜோன், அவங்களுடைய கேரக்டரைசேஷனோட ஆர்க், இது ரொம்ப கரெக்டாக ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருந்தாங்க. அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி அந்த மெயின் கேரக்டர், ஹீரோ கேரக்டர் ரொம்ப வீக்காக இருக்கிறது தான் இந்த படத்தோடைய பெரிய மைனஸ். அதை தாண்டி ஆர்கானிக்காக எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அதுவுமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலையும் டடா பாபேஷ்ங்க, நான் பிரவீன் கேஎஸ், பை.